ஹாய் வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது தேவ் திரைப்படத்தின் திரை விமர்சனம். பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராஜாத் ரவிசங்கர் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் படம்தான் தேவ் திரைப்படம். இந்த படத்தில் கார்த்தியுடன் ரகுல் பிரீத் சிங், பிரகாஷ் ராஜ், ரம்யா கிருஷ்ணன், வம்சி, ரேணுகா, ஆர்ஜே விக்னேஷ், அம்ருதா, கார்த்திக் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைக்கும் ஒரு ஆணும், ஆண்கள் அனைவரும் மோசம், இந்த உலகில் பணம்தான் முக்கியம் என நினைக்கும் ஒரு தொழிலதிபரான பெண்ணும் காதல் வயப்படுவதுதான் இந்த தேவ் திரைப்படத்தின் கதை. மிகவும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் கார்த்தி. பிரகாஷ் ராஜ் இவரது தந்தை. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தனக்கு பிடித்தது போல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைப்பவர் கார்த்தி. இவர் சாகச பிரியரும் கூட. இவருடைய நண்பர்கள் ஆர்ஜே விக்னேஷ் மற்றும் அமிர்தா. இவர்கள் மூவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே சுற்றித் திரிவார்கள். வாழ்க்கையில் சந்தோஷம்தான் முக்கியம் என்று வருகிறார் கார்த்தி. அவருக்கு நேரெதிரான கேரக்டர் ரகுல் பிரீத் சிங். தனது அம்மாவையும் தன்னையும் தவிக்க விட்டு விலகிச் சென்ற தனது தந்தையால் ஒட்டுமொத்த ஆண்களையே வெறுக்கிறார் ரகுல் பிரீத் சிங். இதனால் குடும்பம் பணத்தால் கஷ்டப்படுகிறது. இதை தனது லட்சியமாக நினைத்து உழைத்து படிப்படியாக முன்னேறி அமெரிக்காவில் பெரிய தொழிலதிபராக மாறிவிடுகிறார் ரகுல் பிரீத் சிங். இதனால் பணம்தான் முக்கியம் என்று நினைக்கிறார். இந்நிலையில் கார்த்தி தனது நண்பர்கள் உதவியால் ரகுல் பிரீத் சிங் மீது காதல் கொள்கிறார். ஆண்கள் என்றாலே வெறுக்கும் ரகுல் பிரீத் சிங் கார்த்தி மீது வெறுப்பை காட்டுகிறார். இதனால் கார்த்தி எப்படி தனது காதலை வெளிப்படுத்துகிறார், இவர்கள் இருவரும் காதலில் இணைந்தார்களா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தில் காமெடிக்கு ஆர்ஜே விக்னேஷ் இருந்தாலும் காமெடி சுமாராகத்தான் இருக்கிறது. சில இடங்களில் காமெடி என்ற பெயரில் கடிஜோக் சொல்லிவிடுகிறார் ஆர்ஜே விக்னேஷ். படத்தில் சண்டை காட்சிகள் பெரிதாக இல்லை. சில காட்சிகள் பெரிய அளவில் பில்டப்பையும் கொடுக்கவில்லை. எனவே சண்டை காட்சிகள் சுமாராகத்தான் இருக்கிறது. இந்த படத்திற்கு வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்துள்ளார். படத்தில் நிறைய இடங்களில் இயற்கையின் அழகிய இடங்களை படம் பிடித்து நம் கண்முன் காட்டிவிடுகிறார் வேல்ராஜ். அழகிய இடங்கள் நம்மை ரசிக்க வைக்கிறது. எவரெஸ்ட் மலைக்காட்சிகள் அருமை. வேல்ராஜின் ஒளிப்பதிவு படத்திற்கு பக்கபலமாக உள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அனைத்து பாடல்களும் அருமையாகவும் ரசிக்கும்படியாகவும் உள்ளது. அனைவராலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பின்னணி இசை படத்திற்கு பக்கபலமாக உள்ளது. இந்த படத்தில் கதாநாயகனுக்கு ஈக்குவலாக கதாநாயகியின் கதாபாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. ரகுல் பிரீத் சிங்கின் கதாபாத்திரம்தான் படத்தில் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இருப்பினும் படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே நாவல் ஸ்டோரி போல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் படம் பேசும்படியாகவே நகர்கிறது. இது கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. திரைக்கதை சுதப்பல். காதல் காட்சிகளில் கார்த்தி அருமையாக நடித்துள்ளார். அதே வேளையில் பிரகாஷ் ராஜ், ரம்யா கிருஷ்ணன் என அனைவரும் தங்கள் பங்கிற்கு ஏற்றவாறு நடித்துள்ளனர். ஆரம்பத்தில் காதலிக்க ஐடியா கொடுக்கும் கார்த்தியின் நண்பர்களான ஆர்ஜே விக்னேஷ் மற்றும் அமிர்தா காதலில் பிரச்சனை வரும்போது காணாமல் போய்விடுகிறார்கள். அது ஏன் என்றுதான் தெரியவில்லை. அமெரிக்கா, இமயமலை என நம் கண்களுக்கு 100% இயற்கை விருந்தளித்து இருக்கிறார் இயக்குனர் ராஜாத் ரவிசங்கர். இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக. Thank you.